ரூச்செயில் குடும்பத்தை பத்தி நம்ம பேசுறப்போ கொஞ்சம் அளவுக்கு அதிகமா அவர் சொல்றாரோ, ரூச்செயில்கள்ங்கிறவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு எப்படி இவ்வளவு ஆற்றல் இருக்கும் அப்படின்லாம் நீங்க யோசிக்கலாம். ரூச்செயில்கள் எவ்வளவு வலிமையான மனிதர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வரலாற்றுல சில உதாரணங்கள் நமக்கு இருக்கு. அதுல மிக முக்கியமான உதாரணம் என்னன்னா, ஆப்ரகாம் லிங்கனுக்கும் ரூச்செயிலுக்கும் நடுவில் ஏற்பட்ட ஒரு மோதல். அது வந்து நேரடியான மோதல் கூட கிடையாது, ஒரு மறைமுகமான மோதல் தான். ஆனா இந்த மோதல்ல ஆப்ரகாம் லிங்கன் உயிரிழப்பை சந்தித்தார் அப்படிங்கறதான் அமெரிக்க வரலாறா இருக்கு. அமெரிக்காவுடைய வரலாறுல மிகவும் தைரியமான அதிபர், ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ணிட்டார்னா அதை முடிக்காம விட மாட்டாருங்கிற மாதிரியான ஒரு அதிபர் அப்படின்னா ஆப்ரகாம் லிங்கன் தான். அடிமை முறையை ஒழிக்கணும் அப்படின்னு ஆப்ரகாம் லிங்கன் முடிவு செஞ்சப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சரிபாதி மாகாணங்களின் அரசுகள் வந்து இதை எதிர்த்தாங்க, பெரிய பணக்காரர்கள் எதிர்த்தாங்க. ஆனா எவ்வளவோ பேர் எவ்வளவோ எதிர்ப்பு கொடுத்த போதும் அதனால வந்து கொஞ்சம் கூட பின்வாங்காத ஆப்ரகாம் லிங்கன் ஒரு பெரிய உள்நாட்டு போரையே நடத்தி அடிமை முறைங்கிறத ஒழிச்சாரு. அதன் மூலமா வந்து அவர் உலக புகழும் பெற்றார். இந்த ஆப்ரகாம் லிங்கன் தேர்தலில் நின்னப்பவும் சரி, அவர் வந்து அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தப்பையும் சரி, அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது, அமெரிக்காங்கிற ஒரு நாட்டுடைய கரன்சியை ஃபெடரல் வங்கி அப்படிங்கிற ஒரு தனியார் வங்கி அச்சடிக்கிறதா, நம்ம இது எப்படியாவது மாத்தணுங்கிறத அவர் வந்து அமெரிக்க காங்கிரஸ்ல, அதாவது அமெரிக்காவினுடைய அவையில கூட நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறார். இப்படி இருக்கிறப்போ அமெரிக்காவில் அந்த உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்த பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதில் பிரதானமான பிரச்சனை வந்து கள்ள நோட்டுகள் பிரச்சனை, நிறைய கள்ள நோட்டு வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்தது. ஒன்னு ஆப்ரகாம் லிங்கன் என்ன பண்றாருன்னா, இந்த கள்ள நோட்டுகள் பத்தி விசாரிக்கிறதுக்காகவும் பெடரல் ரிசர்வ் வங்கின்ற ஒரு வங்கியில இருந்து அமெரிக்க அரசாங்கம் நேரடியாக டாலரை வெளியிடக்கூடிய ஒரு முறைமைக்கு மாறுறதுக்காகவும் வந்து ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதனால கள்ள நோட்டுகளை ஒழிச்சு அமெரிக்காவுடைய மத்திய வங்கியை ஒரு அரசு வங்கியாக மாற்றுறதுக்கான ஒரு அமைப்பா சீக்ரெட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புக்கான முதல் கோப்பில் 1865 ஏப்ரல் 14 ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள் வந்து கையெழுத்து போடுறாரு. நல்லா கவனிங்க, அன்னைக்கு அவர் கையெழுத்து போடுறாரு, அன்றைக்கு இரவே ஆப்ரகாம் லிங்கன் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதான் அமெரிக்காவுடைய வரலாறு. அப்போ ஆப்ரகாம் லிங்கன் வந்து படுகொலையை பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு முன்னாடி அமெரிக்காவின் சரிபாதி மாகாணங்களின் அரசுகளை எதிர்த்து அவர் நின்னப்போ கூட அவருக்கு உயிருக்கு வந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால் ஃபெடரல் ரிசர்வ் வங்கின்ற ஒரு மத்திய வங்கி மேல கை வச்ச உடனே வச்ச அன்னைக்கு அவர் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கறதா அமெரிக்காவுடைய வரலாறா இருக்கு. உடனே வந்து ஆப்ரகாம் லிங்கன் உருவாக்கின அந்த சீக்ரெட் சர்வீஸை கலைச்சிராம அமெரிக்க அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த சீக்ரெட் சர்வீஸ் இருக்கட்டும், அவங்க கள்ள நோட்டை பத்தி மட்டும் பார்த்தா போதும், கூடுதலா அமெரிக்க அதிபருடைய பாதுகாப்பையும் அவங்க கொஞ்சம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி 1901 வில்லியம் மெக்கின்லி அப்படிங்கிற இன்னொரு அமெரிக்க அதிபரும் படுகொலை செய்யப்படுறாரு. உடனே சீக்ரெட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அமெரிக்க அதிபர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பா மாற்றப்படுது. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க அதிபர்களின் பாதுகாப்பு பணியை வந்து சீக்ரெட் சர்வீஸ்ங்கிற ஒரு அமைப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவும் உலகத்திலேயே வந்து தலை சிறந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் சீக்ரெட் சர்வீஸ்க்கு கீழே அமெரிக்க அதிபர் பயந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படக்கூடியதையும் நம்ம உலக வரலாறு பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனால், சீக்ரெட் சர்வீஸ்ங்கிறது அடிப்படையில் இந்த பணத்தாள்கள் தொடர்பாக இந்த ரூச்செயில் குடும்பத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சீக்ரெட் சர்வீஸ்ங்கிற அமைப்பு. அந்த அமைப்பை அமெரிக்க அதிபர் பக்கத்திலேயே போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சீக்ரெட் சர்வீஸை பார்க்குறப்பெல்லாம் அமெரிக்க அதிபருக்கு வந்து ஆப்ரகாம் லிங்கன் தான் ஞாபகம் வரார். அப்போ ஆனானப்பட்ட ஆப்ரகாம் லிங்கனே ஃபெடரல் ரிசர்வ் வங்கி மேலே கை வச்சப்போ கொல்லப்பட்டாருன்றப்போ நம்ம வந்து ஃபெடரல் ரிசர்வ் வங்கி பக்கம் போகவே கூடாது, அதை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியான பயத்தை அமெரிக்க அதிபர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் சீக்ரெட் சர்வீஸ் அவங்க கூடவே இருக்கு. சீக்ரெட் சர்வீஸ் அமெரிக்க அதிபர்களின் பாதுகாப்பு அமைப்பாக மாற்றப்பட்டதுக்கு பின்னாடி கூட இந்த ரூச்செயில் குடும்பத்தினுடைய அரசியல் ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு நிறைய அமெரிக்க வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதிட்டு இருக்காங்க. இது முதலாவது சம்பவம். இதுக்கு அடுத்து இன்னொரு பெரிய சம்பவம் இருக்கு. 1913 ஜேபி மார்கன் அப்படிங்கிற உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவர் இறந்து போயிறார். இப்போ உலகத்துல இருந்த மிகப்பெரிய நிறுவனங்கள் பார்க்க போனீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற பகுதியில் வந்து அவங்களுடைய ஒரு கிளையை வச்சு அவங்க வந்து பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த வால் ஸ்ட்ரீட் தான் வந்து பங்கு வர்த்தகத்தினுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படுது. வால் ஸ்ட்ரீட்ல ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த நிறுவனத்தில் நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்களை மரியாதையாக பார்ப்பாங்க. வால் ஸ்ட்ரீட்ல உங்க நிறுவனம் வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய பெயர் புகழே வேறையா இருக்கும். அந்த அளவுக்கு வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது வந்து நிறுவனங்களுக்கு வந்து ஒரு கனவு பகுதி. அந்த வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்களுக்கு கடன் உதவி கொடுக்கக்கூடிய ஒரு வங்கியாளராக இருந்தவர் தான் அந்த ஜேபி மார்கன். ஜேபி மார்கன் கிட்டக்க எவ்வளவு பணம் இருக்குன்னு அமெரிக்காவில் யாருக்குமே தெரியாது. ஆனால் எவ்வளவு பெரிய பணக்காரர் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஜேபி மார்கெட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அமெரிக்காவுடைய வரலாறு உலக வரலாறுலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, 1913 உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரராக இருந்த ஒரு ராக் பெல்லர் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் ஜேபி மார்கனுடைய உண்மையான சொத்து மதிப்பு மட்டும் வெளியில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா வேற யாருக்குமே அந்த இடம் கிடைச்சிருக்காது, ஜேபி மார்கனுக்கு தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நிறைய பொருளாதார அறிஞர்களும் வரலாற்று அறிஞர்களும் சொல்றாங்க. அப்போ 1913 உலகத்தின்
லிங்கன் உண்மையான நம்பர் ஒன் பணக்காரர் அப்படின்னு கழுதப்பட்ட அந்த ஜேபி மார்கன் வந்து இறந்து போயிட்டார். இறந்த உடனேயே சரி உண்மையிலேயே ஜேபி மார்கன் கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு நம்ம பார்ப்போமே அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் அவர் சொத்தை பற்றி ஆய்வு செய்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஜேபி மார்கன் அப்படிங்கிறவர் அடிப்படையில் வந்து ஒரு பணக்காரர் கிடையாது. அவர் யாருன்னா அவர் ஒரு பினாமி. அவர் யாருக்காக பினாமியாக இருந்தார்னு பார்க்க போனால், ரோத்ஷீல்டு குடும்பத்தின் பினாமிகளில் ஒருவராக ஜேபி மார்கன்கிற உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் இருந்திருக்கிறார். இதில் அடுத்த அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, அந்த பொருளாதார வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோத்ஷீல்டு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த சொத்தில் ஒரு 20% வேணா ஜேபி மார்கன் கிட்ட இருந்திருக்கலாம், அல்லது அதற்கு குறைவாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போது உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர்னு நம்ம ஒருத்தரை யோசிச்சு வச்சுருந்தோம்னா, அவர் மாதிரி ஒரு 4 மடங்கு அதிக சொத்தோட இருக்கக்கூடியவர்களாக இந்த ரூச்சேல் குடும்பத்தில் இருக்காங்க. அப்படி இருந்தும் இவங்க பேர் ஏன் பணக்காரர்கள் பட்டியலில் வரமாட்டேங்குது அப்போ நம்ம யோசிச்சோம்னா, ரூச்சேல்டுங்கிறவங்க ஒரு குடும்பம், ஒரு தனி நபர் கிடையாது. இப்போ வந்து பில்கேட்ஸ்ங்கிறவர் ஒரு தனி நபர், அவருடைய வருமானத்தை வச்சு அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ரூச்சேல்டுங்கிற ஒரு குடும்பம், இது வந்து ஜேபி மாரியன் காலத்தில் இந்த குடும்பத்தில் வந்து நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்தாங்கன்றாங்க. இன்னைக்கு தேதிக்கு வந்து குறைஞ்சது ஒரு 500 பேராவது அந்த குடும்பத்தில் இருப்பாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ ஒரு 500 பேருடைய பேர்லையும் அங்கே வந்து வர்த்தகங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த 500 பேருடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த வருமானம் கிடைக்கும். உலக பணக்காரர்கள் பட்டியல நீங்க எந்த இடத்துலயுமே உங்களை பார்க்க முடியாது. ஆனா உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்னு நீங்க ஒரு பட்டியலை தயாரிச்சீங்கன்னா, அந்த பட்டியல்ல நிச்சயமா முதல் இடத்துல இந்த ரூச்சேல் குடும்பம் தான் இருக்கும்.